வெல்கம் டு தமிழ் ஜாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ராஜா என்பவர்தான் இவர். இவர் தன்னுடைய மனைவி உஷாவுடன் பைக்கில் சென்றபோது ஹெல்மெட் அணியாத காரணத்தால் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் காமராஜ் ராஜாவின் பைக்கை எட்டி உதைத்ததால் ராஜாவின் மனைவி உஷா கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே பலியானார். கடந்த 10 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இப்போதுதான் குழந்தை பாக்கியம் கிடைத்து 3 மாத கர்ப்பிணியாக உயிரிழந்தார் உஷா. இதனையடுத்து அந்த போலீசார் கைதும் செய்யப்பட்டார். அதன் பிறகு உஷாவின் கணவர் ராஜாவின் உறவினர்கள் போலீசார் காமராஜுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும், அது மட்டும் இல்லாமல் தனியார் பேங்கில் கலெக்ஷன் ஏஜென்டாக பணிபுரிந்து வந்த உஷாவின் கணவருக்கு அரசாங்க வேலை கிடைக்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த தகவலை அறிந்த நடிகர் விஜயின் ரசிகர் மன்றங்களில் இருந்தும் நடிகர் விஜயின் சார்பிலும் உஷாவின் கணவர் ராஜாவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் ராஜாவுக்கு உரிய நீதி கிடைக்கவும் அரசு வேலைக்கு ஏற்பாடு செய்யவும் நடிகர் விஜயின் சார்பில் உதவி செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அராஜக போலீஸ் காமராஜுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதையும் நடிகர் விஜய் சார்பில் தானாக முன்வந்து உதவி செய்வதை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.